ஹாய் டியர்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப விறுவிறுப்பாகவும் சந்தோஷமாகவும் போயிட்டுருக்கு. இப்போ நீ இந்த 2 டேஸில் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நான் எப்படிக்கா ஜாயின் பண்ணுறது, எனக்கு விருப்பம் இருக்குது, நான் 10th தான் படிச்சிருக்கேன், 8th தான் படிச்சிருக்கேன், நான் எப்படிக்கா இதில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும், இதில் நிறைய படிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆர்வம் இருந்தாலே நீங்கள் இந்த கிளாஸஸை கற்றுக்கலாம். இது வந்து கைத்தொழில் தான். இது நிறைய டிகிரி படிச்சிருக்கணும், நிறைய இங்கிலீஷ் தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நான் அதிகமாக இங்கிலீஷ்லாம் பேச மாட்டேன், தமிழில் தான் சொல்லித்தருவேன், அதுவும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தருவேன். அதனால் தாராளமாக படிக்காதவங்க கூட இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரொசீஜராக சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து ப்ரொசீஜருக்காக தான். பார்லர் அப்ரூவல் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கிளாஸஸ் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக வழங்கப்படும். எனக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தான் வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ரெக்கார்டு சப்மிட் பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கணும், எக்ஸாமுக்கான பேமெண்ட்டை அதில் கட்டியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்க முடியும். பரவாயில்லைங்க, நாங்கள் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னீங்கன்னா விருப்பப்பட்டால் அது 2 மந்த் கழித்து நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ நான் பண்ண போகிறது ஃபுல்லாகவுமே ஃப்ரீ கிளாஸஸ். இதுக்கு ஒரு பைசா கூட அமௌண்ட் கிடையாது. நீங்கள் ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டால் மட்டும் போதும், கற்றுக்கிட்டவங்க அத்தனை பேத்துக்கும் ஃப்ரீயாக சர்டிஃபிகேட் நான் தரேன். இது வந்து ஆர்வத்தை தூண்டுறதுக்கான இந்த கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கு, வேறு எந்த நோக்கத்துக்கும் கிடையாது. பணம் சம்பாதிக்கிற எந்த நோக்கத்துக்காகவும் இந்த லைக், ஷேர், கமெண்ட் இதுக்காக இந்த கிளாஸஸ் கிடையவே கிடையாது. நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த வீடியோ எந்த மாதிரி போட்டால் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் உங்களை ரெகுலராக தவறாமல் யூடியூப்பில் கமெண்ட் பண்ண சொல்கிறது. யூடியூப்பில் வந்து தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட யூடியூப் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. யூடியூப் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு வியூ ஆகும். மற்றபடி இப்போ ஹலோலியோ மற்றதுலையோ நீங்கள் ரெக்கார்ட் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னால் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியாது, அட்டெண்டன்ஸ் எடுத்துக்க முடியாது. நீங்கள் ரெகுலராக கிளாஸ் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட்டு. ஒரு நாள் பார்த்துட்டு ஒரு நாள் பார்க்கலைனாலும் இப்போ 2 டேஸ் கழித்து 3வது டே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நான் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, எப்படியும் ஒரு வாரம் கழிச்சு கூட இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் உங்களோட கமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். என்னென்னா, சூப்பராக இருக்கேன், நான் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்க கிடையாது. நீங்கள் அதில் எதிர்பார்த்த விஷயம் என்ன நடந்திருக்கு, நீங்கள் எதை எதிர்பார்த்து அதை சூப்பர் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த விஷயத்தை உங்களோட ஃபீலிங்கை அதில் ஷேர் பண்ணிக்கணும். ஒரு 2 லைன்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க போதும். நீங்கள் நிறைய பேசணும்னா கூட தாராளமாக பேசலாம். உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு 2 லைன்ஸ்லேயாவது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்க்குறது வந்து நிறைய பேர் நம்பர்ஸ், உங்களோட நம்பர் கொடுங்கக்கா, நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா. இப்போ வந்து பார்லர் ஓப்பன் பண்ணிட்டதுனால நான் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நான் பார்லரில் தான் இருப்பேன். இப்போ லாக்டவுன் முடிஞ்சு உங்களுக்கு 7:00 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால குறைஞ்சபட்சம் 7 மணி வரைக்குமாவது நான் பார்லரில் இருப்பேன். நீங்கள் ஃபோன் பண்ணாலும் என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது, அப்புறம் நீங்கள் தப்பாக நினச்சிற மாதிரி சூழ்நிலை ஆகிடும். அதனால் நான் கண்டிப்பாக நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அத்தியாவசியமாக ஏதாவது ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு டவுட் கேட்குதுனா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். என்னால் எடுக்க முடியலனாலும் என்னோடய ஒர்க்கர்ஸ் யாராவது எடுத்து எனக்கு அதுக்கான பதிலை உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ஐடியா பண்ணுவேன். இல்லை ஈவினிங் டைமாக இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருப்பேன், நான் எடுத்துருவேன். யாரும் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தவறாக எடுத்துக்க வேண்டாம். எனக்கு மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் வந்து வாய்ஸ் கொடுத்துருவேன். அதுக்காக தான் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுறது. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க, என்கிட்ட நம்பர் கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க, இந்த கிளாஸ் கற்றுக்க விருப்பம் உள்ளவங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸில், இது யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க வேணாம், என்னுடைய வாட்ஸ்அப் இதில் வந்து என்னுடைய பர்சனல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த நம்பரை உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் நீங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது ஒருத்தவங்களோட கொஷின் இன்னொருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களோட கொஷின் வந்து இன்னும் பல பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் வாட்ஸ்அப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே திரும்ப திரும்பி சொல்கிறேன், என்னுடைய பார்லர் சென்னையில் இல்லை, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. என்னுடைய ஷாப் நேம் தான் சென்னை அழகி. ஏன்னா நான் சென்னையில் முடித்ததுனால நான் அழகின்ற நேம் தான் நான் வைக்கலான்னு இருந்தேன். அதை சென்னை அழகியாக மாற்றி அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்கேன். என் ரெகுலராக கிளாஸ் பாருங்கள். ஒரு சிலவங்க கேட்குறாங்க, அக்கா ஃபேஷியல் முடிஞ்ச உடனே மேக்கப் போடுவீங்களா, பேபிக்கான மேக்கப்லாம் சொல்லி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக மேக்கப்ஸ் வீடியோ உண்டு, ப்ரொசீஜரல் லைன்ஸாக வந்துட்டுருக்கு. மேக்கப் வந்து லாஸ்ட்டு பண்ணிக்கலாம். மேக்கப் வீடியோ நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கனாலே மேக்கப் வீடியோ நிறையா வரும்.
நிறைய பார்ப்பீங்க, நீங்கள் பார்ப்பீங்க. இப்போதைக்கு நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே இருங்க, என்னுடைய மேக்கப் வீடியோவும் லாஸ்ட்டில் வரும். ஏன்னா எதுவுமே ப்ரொசீஜராக பண்ணணும். நீங்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பார்லர் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்னுடைய டைமிங்கை முழுசாக ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு எந்த உள்நோக்கமுமே கிடையாது. நீங்கள் எனக்கு எனர்ஜிக்கலாக என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் என்னுடைய எனர்ஜிக்கல், நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் தான் என்னுடைய எனர்ஜிக்கல். நான் கிளாஸஸ் வீடியோ எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து பியூட்டி டிப்ஸ்க்கான வீடியோஸ் நான் போடுறது நிறுத்திட்டேன். நிறைய பேர் பியூட்டி டிப்ஸ் கேட்டிருக்காங்க, அதுவும் நடுவில் வரும். அதனால் கிளாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதுவும் ஒரு கிளாஸ் தான் உங்களுக்கு. ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்றதுக்கான பதிலாக இருக்கும் அந்த பியூட்டி டிப்ஸ். அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் பியூட்டி டிப்ஸ்க்கான நோட்ஸை வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. ரெக்கார்டு வந்து ஒவ்வொருத்தவங்களும் ரெக்கார்டு எழுதிக்கோங்க. ரெக்கார்டு எழுதுனீங்கன்னா மட்டும்தான் நான் சொல்லித்தர கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை என்னோடய கிளாஸஸ் பார்த்துட்டு இன்னொருத்தவங்களோட வீடியோ கிளாஸஸும் பார்க்குறீங்க, இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு எது ஒத்து வருதுன்னு பாருங்கள். இந்த ரெண்டுத்துலேயும் என்ன நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு கவனிங்க. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி ஒரு ரெக்கார்டில் எழுதுங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் சொல்லித்தரக்கூடிய ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க சொல்லித்தரக்கூடிய ஒரு டிப்ஸ் வந்து வேறு விதமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லா டிப்ஸுமே நோட் பண்ணி வைங்க, கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். மெகந்தி கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு மெகந்தி ரெக்கார்டர்ஸ் இருக்குது. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இப்படி தான் நீங்கள் மெகந்தி பண்ணணும் அப்படின்றத தனியாக போடுறேன். மெகந்தி ரொம்ப முக்கியம். மெகந்தியும் ஐப்ரோஸும் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. உங்களுடைய கை வளைவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கருப்பாக இருக்கிறீங்க, நீங்களே வெள்ளையாகலை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஒரு சில பேர் தான் கேட்டிருக்காங்க அது. அது ஏன் அப்படின்னா, கருப்புன்றது என்னோடய ஒரிஜினல் கலர்ஸ். அழகு கலை நிபுணர்கள் எல்லாமே கருப்பாக இருக்கிறவங்கள வெள்ளையாக்கிடுவோம்லாம் யாருமே சொல்கிறது கிடையாது. அழகாக்குவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, யாருமே வெள்ளையாக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி வெள்ளையாக்குற மாதிரி இருந்ததுன்னா இன்னாரும் வெள்ளையாக்குற அந்த பார்லர்ஸில் மட்டும்தான் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, மற்ற பார்லர்ஸில் இருக்க மாட்டாங்க. ஏன், இப்போ நான் எவ்வளோ க்ரீம்ஸ் எவ்வளோ கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணுறேன், அதெல்லாம் அழகுபடுத்த தான் முடியும் வந்து. நம்மளுடைய கலரை மாற்றிக்க முடியாது. நம்ம இருக்கிற கலர்ஸை விட கொஞ்சம் க்ளோவிங் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் அழகு கலை நிறுவனங்கள்லாம் இருக்குது. நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை விட்டுருங்க. அப்புறம் நான் வந்து கையில் ஒர்க் பண்ணும்போது என் கை ரொம்ப மெலிசாக இருக்குது, கருப்பாக இருக்குது, இந்த கமெண்ட்ஸ்லாம் வேணாமே. நான் சொல்லித்தர்ற வாக்கியங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஏன்னா என்னோடய கை கருப்பு தான், என்னோடய முகத்துக்கு நான் மேக்கப் போட்டுக்க முடியும், கைக்கு மேக்கப் போட்டுக்க முடியாது. என் கை ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். அப்போ இந்த கை தான் வந்து என்னோடய திறமைகளை வளர்த்துக்கக்கூடிய ஒரு ஆயுதமே இந்த கை தான். இந்த கை இருக்கிறதுனால தான் நான் நிறைய பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கேன். என்னுடைய ஐப்ரோஸ் பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லாதவங்களே இல்லை. ஒரு சிலவங்க கூட சென்னையிலேருந்து திருச்சி மதுரை இந்த மாதிரி அவங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது வந்து பண்ணிட்டு போவாங்க ஐப்ரோஸு. அவங்க சொல்லுவாங்க, அங்கே போனால் கூட எனக்கு உங்கள்கிட்ட பண்ணுற அளவுக்கு திருப்தி இல்லைங்க்கா, நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்க மாட்டேனுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அதுக்கு இந்த கை தான் காரணம். இந்த கை வந்து நான் அசிங்கமாக என்றைக்குமே நினச்சது இல்லை. அதனால் கையை மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. நான் கொஞ்சம் மெலிசுன்றதுனால கை அப்படி தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கோ இதில் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் குரூப். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் உங்களுடைய நம்பர் மெசேஜ் கொடுங்க. உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் அந்த குரூப்பே நான் க்ரியேட் பண்ணுவேன், அந்த குரூப்பில் ஆடும் பண்ணுவேன். ஓகேங்களா? நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.